தோழர் ஜி செல்வா அவர்கள், மத்திய சென்னை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர், களப்போராளி, தீவிர வாசிப்பு பழக்கம் உள்ளவர், பல்வேறு புத்தகங்களை குறித்து அவர் பேசியிருக்கின்றார், நிறைய வாசிக்கிறார், அதனால் நிறைய புத்தகங்களை குறித்து நிறையவும் பேசவும் செய்வார். தோழர் ஜி செல்வா அவர்களை பற்றின எனக்கு ரெண்டு விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு அருமையான களப்போராளி, அதுக்கு மேலே என்ன, ஒரு அநியாயத்து கம்யூனிஸ்ட், அவர் சாதாரண கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது, அநியாயத்து கம்யூனிஸ்டாக இருப்பார். எப்படின்னா அந்த நம்ம ஒரு படம் வருமே, நாட்டாம்ப படத்தில் வர விஜயகுமார் மாதிரி அவர், கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்துருச்சுன்னா தள்ளு தள்ளு தள்ளுன்றவர், எல்லாரும் நண்பன் பகைவன் எல்லாம் அப்புறம் அப்புறம்ன்றவர், அப்படி ஒரு அநியாயத்துக்கான கம்யூனிஸ்ட்டு. ஒரு ஒரு நினைவு, ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. இவரை பற்றின ஒரு நூல் அறிமுக கூட்டத்தில் நினைக்கிறேன், இவரை பற்றி பேசும்போது தோழர் மயிலின் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா, தோழர் செல்வா அவர்கள் வந்து பல்வேறு அடித்தட்டு மக்களுக்கான பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. போராட்டங்கள்னால் சும்மா போய் கைதாகிட்டு சாயந்தரம் கல்யாணத்தில் டீ காஃபி சாப்பிட்டு வர போராட்டம் இல்லை, அடிபட்டு மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி போய் திரும்பி வருவார், அந்த மாதிரியான போராட்டங்கள் தான் அவர் அதிகமாக பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட போராட்டங்கள் பண்ணும்போது எவிக்ஷன் சம்மந்தமாக ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இது நான் இருந்து சொன்னதை நான் சொல்கிறேன். இவர் ஒரு பகுதிக்கு போயிருக்காரு, அந்த பகுதியில் வந்து எவிக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பெரும்பாலும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு அம்மா வந்து, வயசான அம்மா உட்காந்துருக்காங்க, அவர் போய் இந்த தோழர் போய் கேட்டிருக்காரு, ஏம்மா நீ ஒன்றும் போகலையா, ஏம்மா நீ மட்டும் இங்கே இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நேற்று ஒரு பையன் வந்தான், அவன் நீ போகாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா இவர் தான். இவர் போராட்டம் பண்ணி உண்மையிலேயே அந்த எவிக்ஷன் அந்த ஒரு இடத்துல வந்து தடுத்து நிப்பாடியிருக்காரு. அந்தளவு களப்போராட்ட வீரர் அவர். களப்போராட்டம் பண்ணுறது என்னென்னா, களப்போராட்டம் பண்ணுறது மட்டுமே பிரச்சனை இல்லை, அடித்தட்டு மக்களுக்கு மீது தன் மீது நம்பிக்கை வர அளவுக்கு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு ஹீரோவுக்கான இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அவர் மொபைலில் இருக்கிற என் நம்பர் தான் ஜிபே நம்பர் என்பதை சொல்லிக்கொண்டு அவர் அன்போடு பேசலை. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் தோழர் ஜெயராணியுடைய புக்கு இது. ஜெயராணியுடைய அந்த புத்தகத்தை வந்து மிக சிறப்பாக, ஏற்கனவே பாரதி புத்தகாலயம் போட்ட புத்தகம் அது, மீண்டும் வந்து எர் ஸ்டோரிஸ் சார்பாக அந்த புத்தகத்தை பதிப்பு செய்ததற்காக எர் ஸ்டோரிஸ் நிறுவனத்துக்கு நம்ம எல்லாரும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில முக்கியமான புத்தகங்கள் வந்து திருப்பி ரீப்ரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அது வந்து தோழர் வந்து செய்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜே வந்து என்னென்னா, நான் போராட்டம் நடக்கும்போது அவங்க வந்து நியூஸ் எடுத்துருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச மீரா குமார் நினைக்கிறேன், அவங்க மினிஸ்டராக இருந்தாங்க, மினிஸ்டர் அப்படின்னா ஒரு ஜியோ போட்டாங்கன்னா, தலித் மாணவர்கள் வந்து 60% மதிப்பெண்கள் எடுத்தால் தான் ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்த மீரா குமார் சமூக நலத்துறை அமைச்சர் வந்து ஒரு அரசாணை போட்டாங்க. ஆனால் எவ்வளோ திமிரெடுத்து அரசாணை போடுறான்னு சொல்லிட்டு அந்த அரசாணை கொளுத்தணும் இல்லையா, அப்படின்னா அரசாணையே வரல, நம்ம கையில் வரல, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எஸ்எஃப்ஐ சார்பா அந்த ஏழகத்தில் வந்து ஆதரவு நலத்துறை அலுவலகத்தில் அரசாணை எரிப்பு போராட்டம் அறிவிச்சிட்டோம். அறிவிச்சதுக்கு இவங்க நியூஸ் எடுக்க வந்தாங்க. நான் யார் இவங்க கேட்டாலும் யாரும் தெரியல, எங்கெங்கே ஜியோ, எங்கள் ஜியோ, எங்கிட்ட எங்கே ஜியோ இருக்குது, ரெண்டு வெள்ளை பேப்பருக்கு சுட்டி வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான், இதுதான் ஜியோ. எனவே ஜியோ கொளுத்துணும். அப்புறம் பார்த்தா ஃப்ரண்ட் லைன்லலாம் பெரிய நியூஸ், எல்லாருமே என்கிட்ட ஜியோ, எங்கள் ஜியோன்னு கேட்டேன், கடைசி வரைக்கும் என்கிட்ட ஜியோவே இல்லை. நம்ம எங்கே கொளுத்திட்டோம், கேஸும் போட்டோம், ஆனால் கேஸ் நம்மகிட்ட வரல, ஆனால் ஜியோவே கிடையாது, எப்போ இருக்கும் ஒரு பேப்பர் கொளுத்துட்டோம். அப்போ தோழர் வந்து கேட்டாங்க, கிட்டத்தட்ட இந்த களத்தில் போய் கேட்குறது என்பதுனால் நிறைய பேர் நான் எங்கள் நம்மகிட்ட நிறைய பேர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இப்போயும் கேட்குறாங்க, சில பேரில் வரவும் முடியாது, உண்மை தான். இப்போ வந்தபோது வராதெல்லாம் குற்றம் சொல்லவும் முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ டெஸ்கில் இருக்கிற ஆள் என்னன்னா, கிட்ட வந்து எழுத வேணானே சொல்கிறாங்க ஹீட்ரு, உனக்கு என்னப்பா வேலை, கடைசி நேரத்தில் 7:30 அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பைட்டை கேட்டுக்கோ, போராட்டத்துக்கு ஒரு ஆள், அறிவுஜீவிக்கு ஒரு ஆள், அப்புறம் எலைட்டாக பேசுறதுக்கு ஒரு ஆள், இதை வாங்கி என்னென்னா நியூஸ் குக் பண்ணுறது தான். நீங்கள் டிவிலாம் 9 கடை கடை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, நியூஸ் டிஸ்கஷன்லாம் எல்லாமே பாருங்கள், அதெல்லாமே வந்து ஒரு அது ஒரு எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறது தான். அது வந்து பிரிண்ட் மீடியா வந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் மீடியா வந்தாலும் சரி, டெஸ்க்கு தீர்மானிக்குது. டெஸ்க்கு யார் தீர்மானிக்கிறனா, யார் அதிகார வர்க்கமோ, யார் பணம் வச்சுருக்கானோ அவன் தீர்மானிக்கிறான். இப்போ வந்து நியூஸ் 18 சேனலுக்குன்னா யார் ஓனரு, யாரா ஓனரு, அம்பானி. அம்பானி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து 70 மில்லியன் வியூஸ் வந்து அம்பானி சேனல் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஆன் ரெக்கார்டு. நீங்கள் வந்து அங்கே பேசுகிறாள் வந்து வேறு வேறு முகமாக தெரியும், கருப்பு முகமாக இருக்கும், வெள்ளை முகமாக இருக்கும், ஆனால் ஒரே ஆள் ஓனர் யாருன்னா அம்பானி தான். 77 மில்லியன், 70 கோடிக்கு மேலே என்னன்னா
நீங்கள் என்ன நியூஸ் பார்க்குறீங்களோ அதை வந்து அம்பானி தான் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி வந்துடுச்சோம். இது வர வரணுன்னா முதலாளித்துவம்னா ரொம்ப கூர்மையாகி ஒரு சிலர் கிட்ட வந்து செல்வம் அதிகமாக குவிந்திருக்கக்கூடிய காலகட்டமாக மாறியிருக்கிற இடம். அப்போ நீங்கள் விரும்பினா கூட ஜேர்னலிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போனால் கூடன்னா உங்களை உட்கார வச்சு தட்டி ஒரு இடம் தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். எனவே நம்ம வந்து இங்கே இருக்கிற பாவிங்களாம் கஷ்டப்படுறீங்க, நாங்கள் அந்த காலத்தில் சிறப்பாக இருந்தோம் இந்த காலத்தில் எப்படின்னு பேச முடியாது. எப்படி வந்து இங்கே மாறுதோ அதே மாதிரி இங்கேயும் மாறுது, விருப்பப்பட்டாலும் பண்ணல. அப்போ நமக்கு என்ன கேள்வினா, இந்த புத்தகத்தை பார்க்கும்போது புத்தகத்தோட தலைப்புனா எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை. இதுன்னா அதாவது என்ன, எப்படா தாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்போம் தெரியுமா, சாதாரணமாக ஏழை உந்து வீட்டில் போகிற மாதிரி கேட்கல. இந்த கேள்வி இப்படி யோசிக்க வேண்டியது, எது நடந்ததோ அது நன்றாக நடக்கலாம், ஏன் நடக்கலை? இந்த கேள்வியை தான் ஜெயராணி இந்த கட்டுரையில் மூலமாக எழுப்புறாங்க. இது ஏன் நடக்கலைன்றத வாசகர் யோசிங்க, மக்கள் யோசிங்க என்பது தான் இந்த கட்டுரையினுடைய வேல்யூ. ஏன் இது இருக்குன்னா ஏன் நடக்கலை அதுதான் கேள்வி. இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டுரைகள் இதில் பைட் கொடுத்தவங்க, அதாவது கருத்து இவங்க கேட்டு வாங்கின கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நபர்கள், இதில் பாதிக்கப்பட்டு இவங்க எழுதியிருக்கிற நபர்களும் எனக்கு தெரிஞ்ச நபர்கள், என்கவுண்டரில் தர இங்கே வந்து ஹவுசிங் போர்டில் ஒரு என்கவுண்டர், ஒரு அஞ்சு பேரை வட இந்திய தொழிலாளர்னு சொல்லிட்டு என்கவுண்டர் போட்டாங்க. அப்போ நடக்கும் நான் போன ஸ்பாட்டுக்கு எப்போ அவனுங்க அது நான் என்ன பார்த்தனோ அதான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க என்கவுண்டர் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி ஒரு தமி மனுஷாரின்னு ஒன்று சொல்லிட்டு தஞ்சாவூரை சென்ற ஒருத்தர் வந்து என்னன்னா அவரை வந்து என்ஐஏ வந்து என்னன்னா விசாரித்து எழுதியிருப்பாங்க. இவங்கள்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து நேரடியாக இதில் பல நபர்களை வந்து பார்த்துருக்கேன். இப்போ பார்த்துருக்கும் போது என்னென்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்ன ஒன்றா நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கோ அதை வந்து மக்கள் முன்னாடி வெளிப்படையாக தெரிவிக்கணும். இதில் நீங்கள் கேட்ட இவங்க வந்து ஒப்பீனியன் கேட்ட ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் பெருமையோடு சொல்லுவேன். அவர் சொன்னார்ல கம்யூனிஸ்ட்னா ரொம்ப கம்யூனிஸ்ட்னு பார்த்தீங்களா, இதில் வந்து பேசின எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு பட்டாசு தொழிற்சாலை விபத்தா, வேற ஒரு பிரச்சனையா, தொழிலாளி பிரச்சனையா, அது வந்து சிஐடிஓவாக இருக்கும், வேற ஒரு வகையாக இருக்கும். இவங்க எடுக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து அதில் இருக்குது. இப்போ நீங்கள் இவரோட சொன்னார், சுக்னாவோட சொன்னார், பட்டாசு தொழிற்சாலை விபத்து நடந்திருக்கு. இதில் ஜெயராணி குறிப்பிடுற ஒரு இடம்னு சொன்னால் இந்த ஃபேக்ட்ரி மட்டும் கிடையாது, அதில் முக்கியமான இடம்னா தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால் பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதை வந்து ஃபேக்ட்ரி வந்து கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. ஓனர் வந்து ஒருத்தராக இருப்பார், அதாவது வந்து என்னன்னா உரிமையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்க முடியல, உரிமையாளர் வந்து குத்தகைக்கு விடுறாங்க ஃபேக்ட்ரியை, நான் வந்து ஓனராக இருப்பேன் அதை குத்தகைக்கு விடுறாங்க. இப்போ வெடிச்ச பட்டாசு வெடி விபத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து என்னென்னா எங்கே அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மகாராஷ்டிராவுடைய அந்த நிறுவனத்திட்ட வந்து நாக்பூர் வெடி மருந்து துறை அதிகாரிகளால் அனுமதி பெற்ற சுதர்சன் பட்டாசு சொரித்தாலே விபத்து நடந்திருக்கு போன வாரம். அதில் செத்து போனவங்க பார்த்தீங்கன்னா 9 பேர் இறந்துருக்காங்க, 12 பேர் படுகாயம். அப்போது ஏன் நடக்கலை, இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது, அது அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இதில் வந்து இவங்க கேட்குறாங்க இவங்க கட்டுரை எழுதும் போது அங்கீகாரம் வாங்குது கலெக்டர் குழு போடணும், அதை ஏற்பாடெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஜெயராணி எழுதும் போது இப்போ என்னன்னா கலெக்டர்லாம் வந்துட்டார் அங்கீகாரம் போட்டார், ஆனால் சாவறாங்க தொழிலாளி சாவறாங்க. ஏன் சாவறாங்கன்னா சுரண்டல் வேறு இடத்துக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வமான நிறுவனம் ஒரு 10 பேர்கிட்ட குத்தகை விடுறாங்க, குத்தகை விடக்கூடிய ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வரன்றதுக்காக அந்த வேலையை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தடுப்பு இருக்குது, சட்டம் இருக்குது, மாவட்ட ஆட்சியருக்கு பொறுப்பு இருக்குது. எந்த பொறுப்பு இல்லாமல் அதிகாரிக்கிறாங்களே, இந்த அதிகார வர்க்கம் பொறுப்பு இல்லாமல் இருக்குது. இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டாமா இல்லையா? நீ வந்து போலீஸ் இன்னைக்கு என்கவுண்டர் நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது. நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு புருஷவாக்கில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, போலீஸ் ஹெல்மெட்டில் அடித்து சாவடிச்சாங்க, நானே அது கட்டுரை எழுதுனேன் தமிழ் உண்டில். எப்படியா நீ எல்மெ உனக்கு வந்து நான் பெரிய போலீஸ்னா அப்பாட்டாக்கிறா, நீ உன்னை கேட்டால் கை கட்டியா கும்புறன் சாமினா சொல்ல முடியும், நீ கேட்டால் பதில் சொல்லு, நானும் மனுஷன் நீயும் பதில் சொல்லணும். திமுறா கேட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்கறத வச்சு பார்த்து ஹெல்மெட்டில் அடித்து சாவடிச்சாங்க, எங்கே 2 வருஷம் கூட அவ்வளவு. அப்போ இது ஏன் நடக்குது, இந்த சமுதாயம் ஏன் அவர் கேடுகட்ட சமூகமைப்பாக இருக்குது என்ற கேள்வியை எழுப்ப சொல்லுது இந்த புக்கு. ஏன்னா காலந்தோறும் வந்துனா இவ்வளோ ஒடுக்குமுறையும் சுரண்டலும் எல்லா பக்கமும் வருது. இந்த குழந்தை தொழிலாளர் ஆரம்பிச்சிருப்பாங்க, கட்டுரை எங்கே இருப்போம் ஆரம்பிப்பாங்கன்னா அன்றைக்கி தான் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் அங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பான். யோ ஓய்ப்பு தினி சாக்லேட் கொடுத்து மிட்டாய் கொடுத்து முதலமைச்சர் உறுதி அமைச்சர்லாம் உறுதி எடுத்து அடுத்த நாள் 8 காலம் செய்தி நியூஸ் வரும், அன்றைக்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ நீ என்ன கொண்டாட்டம் பண்ணுற, என்ன நடக்குது? இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. இதில் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் ஏடிஎம்கே பிரீடு இவங்க எழுதின காலகட்டம், ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலம் மாட்டோம். ஆனால் திமுக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, கலைஞர் என்ன பண்ணலான்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்னா ஒன்றா பணத்துக்காகவோ அடுத்து நமக்கு என்ன பதவி வருது அப்படின்னு பார்த்துட்டு எழுதக்கூடாது. எழுதுனா நீ ஜேர்னலிஸ்டே கிடையாது. ஒரு அறம் சார்ந்து அறம் அறம்லாம் பேசிட்டு வாயில் பேசக்கூடாது, செயலில் இருக்கணும். நீங்கள் வந்து பாரதி சொன்னான், பாரதி தான் நினைக்கிறேன், படித்தவன் பொய்யும் சூதுவாதம் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னா பாரதி.
அப்போனா ஆச்சுன்னா இன்றைக்கி படித்தவங்களாம் சூதுவாதம் பண்ணுறதுனால தான் இந்த சமூகமாக இருக்குது. படித்த சமூகம் ஏன் நாகரிக சமூகமாக இல்லை? இவ்வளோ படித்து எழுதுறதுல என்ன, நான் இது எழுதுனா எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குமா, இந்த பொறுப்பு வருமா, அந்த பொறுப்பு வரும் பார்த்தா கீழே இருக்கவங்களாம் என்ன ஆகிறது? அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து என்ன எத்திக்ஸ் வேணும். எத்திக்ஸ் என்ன இருக்குது, உனக்கு பதவி கிடைக்குதா இல்லை இது கிடைக்காது. நீ வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தான் பத்திரிகையாளர்கள்லாம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை என்ன தேவைன்னா அதுக்கு அடிப்படை பொருளாதாரம் தேவை. நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு தான் மற்றனை பற்றி கஷ்டப்பட்டு எழுதுவன்றது தான் இன்றைக்கி வந்து அதிகார வர்க்கம் நம்ம கற்பிக்குது. நாம் என்ன சொல்லணும், இந்த ஜெயராணி எழுத்துலேருந்து இல்லைடா, நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தா, நான் சமூகத்துக்கு உண்மையாக இருந்தா, எதை பார்த்து எதுவும் எனக்கு பிரதிபலின்னு பார்க்காம நான் எழுதுவேன்றது தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போது அந்த காலகட்டத்தில் ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளம் போராட்டம், இதை பற்றி ஒரு மூணு நாள் கட்டுற, அதே மாதிரி மின் கட்ட அதாவது மின் பற்றாக்குறையில் வந்து என்னென்னா இருட்டாயிருக்கு தமிழ்நாடு முழுக்க. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கட்டுரை பார்த்தீங்கன்னா வந்து மின்சார பற்றாக்குறையை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, வாலி அந்த போட்டை அப்போ தான் எழுதினாரோ, மின்சாரம் இல்லாதனால மின்வெட்டுனாலில் அவர் வந்து மின்வெட்டுனாலும் மின்சாரம் போல் வந்தால் வாலி ஏன் எதுனார்னா, அப்போது அப்போ தான் தமிழ்நாடு மின்சாரத்தில் இருந்தது. அவர் பாட்டு எழுதி குஜாலமாகிட்டார். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா மின்வெட்டு காரணம்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மின்வெட்டு காரணம் பாருங்கள், அதானி தான் ஒன்றாம் நம்பர் அக்கிஸ்ட் வந்தால் தான் இந்தியாவோட பெரும் முதலாளி. நிலக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்டுற வரி பணத்துக்கு மூணு மடங்கு விலை வச்சு, அதாவது வந்து நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது ஹெல்மெட்டு போனால் பிடிச்சி நமக்கு ஃபைன் போடுது இந்த அரசாங்கம். நம்மளும் பேடிஎம் கார்டை கொடுத்தோ ஜிபே கொடுத்து கௌரவமாக கட்டிட்டு ஏன்டா பிரச்சனையாக வந்துடும். ஆனால் ஒரு அரசு ஒரு முதலாளி வந்துடனா நிலக்கரி ஏமாத்திருக்கான். மூணு மடங்கு 6,000 கோடி ரூபாய் இபி உயர் கட்டணம் உயர்ந்தது நம்ம தான் காரணம். எதா கேட்கணும் ஒரு நமக்கு வருதா? ஒரு நாலு பேர் வந்து ஹேஷ்டேக்காவது போட்டோமா? ஏதாவது பண்ண முடியுதா? இது வந்து இன்றைக்கி இருக்க பிரச்சனை. அன்னைக்கு மின்வெட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இன்றைக்கி வேறு எடுத்துக்குது. அதே மாதிரி டாஸ்மாக் பற்றி எழுதுகிறாங்க. டாஸ்மாக் ஒழியறதுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க, பார்லம் மூணுன்னு சொல்லிக்கிறாங்க, சொன்னது வந்து இவங்க போட்டிருக்காங்க. எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு யோசிச்சு, நம்ம கூட வந்து டாஸ்மாக் ஒழுனு கடையெல்லாம் மூடணும்ல. சூலப்பள்ளத்தில் ஒரு அன்பு ஒயின்ஸ் ஒன்று இருந்தது, எங்கள் கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருந்தது. ஸ்டாப்பே அன்பு ஒயின்ஸ் பஸ் ஸ்டாப் தான். நாங்கள் என்ன சொல்ல கட்ட சிரிக்கிறீங்க, அது அன்பு ஒயின்ஸ் ஸ்டாப்பு. அங்கே ஒரு திருமணம் கூட நாங்கள் பேசுவோம், பேசும்போது டாஸ்மாக் ஒழியினா முன்னாடா சரக்குண்ணே எல்லாம் கத்திரம் நல்லா கூட்டம் ஜே ஜேந்து எல்லாம் முடிச்சோன்னு ஒருத்தர் வந்தார், யோ டாஸ்மாக கடை ஒழினு பேசுகிறல்ல, சாராயம் ஒழுன்னு எல்லாம் பேசுறல, நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானே? ஆமாம். என்ன பண்ணுற நீ, ஒரு சரக்கு நல்லா இருக்கிறத பற்றி நீ இன்றைக்கா பேசிருக்கிறியா? சரக்கு நல்லா இல்லையா? டாஸ்மாக் சரக்கு நல்லா இல்லை தெரியுமா? இது கவர்மெண்ட் நடத்துகிற சரக்கு தானே, சரக்கு உச்சா அதுக்கேற்ற கிக்கு வரல. இன்றைக்கே நீ கம்யூனிஸ்ட் பேசியிருக்கியா? நீ சரக்கோட தரத்தை பற்றி பேசியா, பொருளோட தரத்தை? நான் ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சுன்னா, ஏன் அன்புவின்ஸ் ஏன் ஃபேமஸ்னா, அங்கே வந்து குவார்ட்டர் வாங்குதுன்னு நான் அவன்கிட்ட துட்டு இருக்காது, அதனால கட்டிங் தான் எல்லாம் மொத்தமாக கூடி வாங்கி ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வாயில் ஊற்றி அனுப்புவான் கலந்தத்தில். அவன் தொழிலாளி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி தான் அது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுறேன், அரை ஸ்பூன் பத்தாது நினைக்கிறேன், ஒரு ஏதோ ஒரு 100 ml ஊற்றுறான்னா போதை ஏறல அவருக்கு. ஏன்னா தண்ணி கலந்து ஊற்றுறான் டாஸ்மாகலே. இப்போ கவர்மெண்ட் டாஸ்மாகல சரக்கு ஒழுங்காருக்கெல்லாம் கிடையாது, அந்த யார் குடித்தவர் சொன்னார். அப்புறம் நாங்கள் வேக அதுக்கு அப்புறம் என்னன்னா, அப்புறம் நாங்கள் அப்புறம் நான் ஒரு மைக்கில் பேசினேன், எங்கள் டாஸ்மாக் தரம் சரக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா உடனே நம்பால் கேட்டாப்புல, ஐயோ நீ எங்கேயா குடிச்சிட்டு பேசுறேன், நான் குடிச்சிட்டு பேசலைங்க அவர் கேட்டாருண்ணா. இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணி அன்போயின்ஸ் எடுத்துட்டோம். நீங்கள் சூழப்போல அன்போயின்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அன்போயின்ஸ் சொல்லுவாங்க ஸ்டாப்பிங்கு, போராட்டம் பண்ணி அன்போயின்ஸ் அடிச்சு ஒடிச்சு தூக்கி அது கடையெல்லாம் வந்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, டாஸ்மாகில் இவங்க பார் சொல்கிறாங்களே, என்கிட்ட ஒரு சொன்னார், யோ இந்தியாவோட கேடுகட்டு தமிழ்நாட்டில் கேடுகட்டு நினைந்திருமா, எங்கே சார் பாரை போய் பாடுறான்னு. ஏங்க பாரில் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க, அந்த பிளாஸ்டிக் கவரு, மட்டமான சுண்டல், இது வீணாக போன மீன், அந்த கறி எதெல்லாம் வேஸ்ட்டோ அதை திரும்பி வேணும் போதில் இருக்கிறானா சரக்கில் இருக்கிறானா தொழிலாளி. எலக்ட்ரில் இருக்கிறவன் நல்லா தின்றான், நல்லா சிக்கனு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்றாங்க. சாதாரண தொழிலாளி இருக்கிற டாஸ்மாகலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை அங்கே வந்து எந்த விதமான ஒரு மனிதர்கள் ஒரு சரக்கு குடிக்கிறதும் தப்பாக கேட்டான்றது வேற. ஆனால் ஒரு மனிதன் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றான்னா அவன் பணம் கொடுக்குறாங்க. அந்த பாரை வந்து மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அங்கேயே பாதி நோய் வந்துடும். இப்போ பாரை மூணுன்னு சொல்கிறது அந்த ஒரு வார்த்தை என்னென்னா, அப்போ இது பார் தண்ணி குடிக்கிறவனு சாராய குடிக்கிறவன் கேட்கணும், ஒப்பீனும் கேட்கணும். பாரை வந்து நீங்கள் நடத்துறது என்ன ஆகிடுதுன்னா பணம் அவ்வளோ வருது, பாட்டில் காசு வாங்குறாங்க, சைடிஷில் காசு வாங்குறாங்க, எல்லாம் காசு, அந்த கறிக்கு எல்லாம் காசு வாங்குற. ஆனால் தரமே இல்லை. நீங்கள் மெட்ராஸில் இருக்கிற பாரே பாருங்கள். நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 3 பார் போய் பார்த்தேன். இப்போ பார் இப்போ எப்படின்னு தெரியாது, அன்றைக்கி போய் பார்த்த பார் பார்த்தோன்னா கன்றாவே இருக்குது அது.
அது உட்காரது சேர் எங்களுக்கு எதுவும் கிடையாது. அதுவும் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் இது குடிக்கிற சைடு இந்த பாட்டில் ஊற்றுறது பார்த்தோன்னா உடஞ்சிரும் அந்த பிளாஸ்டிக், ஒரு மட்டமான பிளாஸ்டிக் இது. இப்போ எல்லாத்துலையும் பேப்பர் கப் வேணுன்றோம், இப்போ பாரில் பேப்பர் கப் இருக்குல்ல இல்லை. அப்போது பிரச்சனை என்னென்னா எலைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாதாரண மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குது, இதில் ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சொல்லிருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. பேருந்துகள் இன்றைக்கி பேருந்துகள் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து வங்கியில் வந்து ஒரு என்கவுண்டர் வரும்போது ஒரு வார்த்தை ஒப்பீனியன் சொன்னால் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா பேங்க்கு முன்னாடி போலீஸ்கார் வந்து துப்பாக்கி வச்சுருந்துருப்போம். நம்மலாம் சின்ன வயசில் பேங்க் போகும் பார்த்தோன்னா முன்னாடி ஒருத்தர் மீசு வச்சு துப்பாயிரு, இப்போ துப்பாயும் காணும் போலீஸும் காணும். அந்தாலும் எங்கே போனாங்க, ஏடிஎம் மிஷின் வரும்போது ஒருத்தர் நிற்க வச்சாங்க, வயசான ஓய்வு பெற்றவரெல்லாம் ஏடிஎம் மிஷின். இப்போ ஏடிஎம் மிஷின் முன்னாடி செக்யூரிட்டி இல்லை, பேங்க் முன்னாடியே செக்யூரிட்டி இல்லை, பேங்க் உள்ளே 4 பேர் ஆகிட்டாங்க. ஜெயரானி எழுதுனதுக்கும் இதுக்கு இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உழைப்பாளர்கள் வேலையிலேருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டி போட்டால் ஏன் காசு தேவையில்ல விடு, ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும், 58 வயசு வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும், இஎஸ்சி பிஎஃப் அதெல்லாம் கொடுக்கணும். தொழிலாளி வேணாம் போட, ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறான்ட்டான். இப்போ இது நாகரிகமாக அது, அந்த தொழிலாளி வேலை போச்சு இல்லை. ஏடிஎம் வந்தோம்னா ஏடிஎம் பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி ஏதாவது ரிட்டையர் ஆனவங்களும் உட்கார வச்சாங்க. இப்போ பல ஏடிஎம் பார்த்தோன்னா ஏடிஎம் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது, அங்கே ஒரு சிசிடிவி போட்டாங்க. அப்போது இந்த 10 வருடத்தில் இந்த கட்டுரைக்கு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் நடந்திருக்கிற மாற்றம் தான் வேற கிடப்போம். ஆம்னி பஸ் இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸோட இது பாருங்கள். இப்போ தமிழ்நாடு அரசாங்கன்னா பஸ்ஸு வந்து புது பஸ்ஸை விடவே இல்லை, புது பஸ்ஸே வரல, எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆள்னா இந்த காலகட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி எலிஃபண்ட் யானை வழித்தடம் பற்றி எழுதியிருப்பாங்க, குருவியை பற்றி எழுதியிருப்பாங்க ஜெயராணி, யானையை பற்றி எழுதியிருப்பாங்க. குருவியை பற்றி ஒரு கட்டுறது, யானையை பற்றி கட்டுறது, இதில் தான் எனக்கு புரிஞ்சுது. யானைக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம், அது ரொம்ப குண்டாக இருக்கணும் ஏன்டா இருக்கணும், அதனால தான் நடக்குதான் ரொம்ப தூரம். ஏன் யானை வந்து ரொம்ப வாக்கிங் போகுதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்தால் தான் செரிமா நடக்கணும் கட்டத்தோட இதில் இருக்குது. இப்போ யானை வழித்தடங்கள் பற்றி லேட்டஸ்ட்டு பிரச்சனை 15ஆம் தேதியாக 14 இங்கிலீஷ் இன்ட்ரோ ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல், யானை வழித்தடங்கள் பற்றி தமிழோட அரசாங்கம்னா ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் போடப்பட்ட ஆய்வுக்குழு தமிழில் இல்லை, கருத்து சொல்கிறதுக்கு கருது தமிழில் இல்லை, இதுதான் நிலைமை. இப்போ என்னன்னா இன்றைக்கி எந்த ஜேர்னலிஸ்ட் எழுதுனா எனக்கு தெரியும், ஜெயராணி அன்னைக்கு யானை வழித்தடத்தை பற்றி எழுதினாங்கல்ல, இப்போ யானை வழித்தடத்தை பற்றி இதெல்லாம் எழுதி கமிட்டி போடணும் ஆராயணும் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த வழித்தடம் வந்து ஒப்பீனியன் கேட்குற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் தமிழில் இல்லை, தமிழ்நாட்டில் தானே இருக்குது, இது ஒரு இஷ்யூ தானே. இப்போ யானை வழித்தடம் ஏன் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது? அப்போது இந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாமே வந்துடும்னா கூர்மையாகிக்கொண்டே இருக்குது. அப்போ கூர்மையாகிக்கொண்டுனா சமகாலம் என்பது எப்படி மாறுன்னு சொன்னால் முதலாளித்துவ சுரண்டலும் ஜாதிய சுரண்டலும் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் அந்த காலகட்டம் வரனால்தான் இந்த மாதிரி இஷ்யூஸை சீரியஸாக இஷ்யூஸை பேசாமல் என்ன பண்ணுறேன்னா எல்சியூப்பா லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் தானே, அது அவன் பாட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான் இவரங்க இல்லாமல். அவன் விஜய் வந்து எதுக்கு வெட்டுறான்னு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஆனால் சூப்பராக எழுதிருக்காரு லோகேஷ் கனகராஜ். போனால் அட்டகாசமாக வேணாம், பெண்களை எவ்வளோவுக்கு வக்கரமாக காமிக்கணும் அவ்வளோ காமிக்கிறாங்க. நீ வந்து என்னன்னா இந்த எல்லாம் வேணா வெட்டு சாவு தண்ணி அடி கஞ்சா அடி சாவடா போங்கடா எல்லாம் வாழ்க்கையை கொண்டாடுறான் அப்படின்னு வந்து சினிமா வேற ஒரு கடத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு சீரியஸாக இளம் தலைமுறை வருவதை இப்படி பண்பாட்டு தளத்தில் சிதறடிக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் புரிந்து கொள்வதற்கும் இதில் எப்படி நாம் வந்து யார் பக்கம் நின்று நாம் பேச வேண்டும் என்பது தான் ஜெயராணின் எழுத்துட்டு இருக்கக்கூடிய அறம். அதான் அவங்களுடைய எழுத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய பாராட்டுக்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதே போன்று இன்றைய சூழலை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டுடைய சுரண்டல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இந்த 10 வருஷத்தில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கணக்கு சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 164 பேர் இந்தியாவில் இருக்கிற 164 பெருமுதலாளிகிட்ட 2% வெல்த் டேக்ஸ் வாங்கினா இந்தியாவோட ஜிடிபியில் 0.5% கிடைக்குன்றாங்க. ஒரு 174 நபர்கள் கிட்ட 2% வெல்த் டேக்ஸ் இந்திய அரசாங்கம் வாங்கிச்சுன்னா அவங்களுக்கு வந்து 0.5% ஜிடிபி கிடைக்கும், இந்தியாவுக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாட்டினுடைய சூழல் வந்து மிக 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 அளவுக்கு வந்துன்னா கூர்மையான அளவுக்கு சுரண்டல் உருவாக்கிச்சு. இந்த 174 பேர் எந்த ஜாதியை சார்ந்த நீங்கள் பட்டியலெடுத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உயர் சாதி தான் இருக்கும். அப்போது இந்த அதிகாரத்தில் இருக்கவர்கள் உயர் சாதியை சார்ந்தவர்கள், உயர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இந்த உயர் சாதி உயர் வர்க்கத்தை எதிர்த்து படித்தவர்கள் நான் வந்து ஒரு கல்வி கட்டு எனக்கு விவரம் வந்துடுச்சு அப்போ நான் என்ன செய்யணும்னா இதற்கு எதிராக பேனாவை எடுப்பதும் எழுதுவதும் அந்த வகையில் ஒரு போராட்டம் நடத்துவது தான் நமக்கு சமகாலத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அவசியமான கடமையாக பார்க்குறானு. அந்த மாதிரி செயல்படும் பொழுது அவங்க ஒன்றும் நல்லா இல்லாமல் இல்லை, ஜெயராணி நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க,
பர்சனல் லைஃப்லையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி பத்து அவங்களை வந்து எந்த யாரும் ஒன்றும் கேள்வியும் கேட்கல. இன்னும் அப்போ என்னென்னா இது மாதிரி சமூகத்துக்காக குரல் கொடுத்தா சாவச்சிருவானுங்க இல்லை எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க நமக்கு என்னடா பிரச்சனையான ஒன்றும் கிடையாது தைரியமாக இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கவங்க படிச்சுட்டோம்னா அந்த எழுத்தை படிச்சுட்டு நாங்கள் வந்து இன்ஸ்பைர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து எழுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கையை நாம் வந்துடனா ஜெயராணியிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன இன்ட்ரடக்ஷனுக்கு பொருத்தமான ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் ஒன்றும் மிகைப்படுத்திலாம் நான் சொல்லலை. என்கவுண்டர் ஸ்பாட்டுக்கு நேரில் போயிருக்காரு, அப்போ போலீஸ்காரன் அடிக்காமல் பண்ணுவாங்க. சரி, மகிழ்ச்சி.